ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கான வீடியோவோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சில பேருக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சுகாதாரமே இல்லாத முறையில் தயாரிக்கப்படுற உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வெளியில் சாப்பிடணுங்கிற எண்ணமே போயிடும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணணுங்கிற என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இண்டஸ்ட்ரியல் சால்ட். இந்த உப்பை சைனாவில் மண், மாவு, பிளாக் பேப்பர், ஒயிட் பேப்பர் இதையெல்லாம் வச்சு தாங்க தயாரிக்கிறாங்க. இந்த உப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு. ஆனாலும் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட்டுக்காக இந்த உப்பை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இந்த உப்போட விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாம். பொதுவாக இந்த வகை உப்பை ஃபேக்ட்ரியில் இருக்கிற மிஷின்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் பேப்பர் தயாரிக்கவும் தான் பயன்படுத்துவாங்க. இந்த உப்பை நம்ம சாப்பிட்டா என்னாகும், நம்மளுடைய கல்லீரல் அடி வாங்கிருமாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும் போல. இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரான்ஸ். நிறைய பேருக்கு சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக ப்ரான்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ப்ரானுடைய டேஸ்ட்டே அவ்வளோ சுவையாக இருக்குமா. இந்த ப்ரானுடைய விலை கொஞ்சம் அதிகங்க. இந்த ப்ரானோட சைஸை பெருசாக்குறதுக்காக ஜெலட்டினை இன்ஜெக்ட் பண்ணுறாங்களாங்க. அதனால் இந்த ப்ரானுடைய சைஸ் பெருசாகவும் ஆகுமா, இதனால் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்குமா. ஆனால் ஜெலட்டினை இன்ஜெக்ட் பண்ணுற ப்ரானை சாப்பிட்ற நமக்கு நம்மளுடைய ஹெல்த்து ரொம்பவும் அடி வாங்கிருமாங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்லாம் போகாதீங்க. நீங்களே கடற்கரைக்கு நேரடியாக போய் ப்ரான்ஸ் வாங்கி நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ரேட் பப்ஸ். ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பேக்கரியில் இருக்கிற பப்ஸ் தான். இந்த வீடியோ ஒரு ஃபேமஸான பேக்கரியில் எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க. அந்த பேக்கரியில் பப்ஸை எலி எப்படி சாப்பிட்டுட்டுருக்குன்னு பாருங்களேன். இனிமேல் நீங்கள் பேக்கரிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்க போனீங்க அப்படின்னா, முக்கியமாக பப்ஸ் வாங்க போனீங்க அப்படின்னா, இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரேட் கபாப். ரீசெண்டாக கூட ஒரு ஹோட்டலில் ஆட்டுக்கறிக்கு பதிலாக நாய்க்கறி போடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு இடத்துல எலிக்கறி போடுறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? சைனாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் தாங்க இந்த எலிக்கறி போடுறாங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எலிக்கறி போடுறாங்கன்னு தெரிஞ்சே மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டும் போகிறாங்களாம். இந்த எலிக்கறியை கொடுக்குறவங்களும் வாங்கி சாப்பிட்றவங்களும் ஒரு காமெடியான ரீசன் சொல்கிறாங்க. இந்த எலிக்கறி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டாக, அதனால தான் இந்த எலிக்கறியை சமைக்கிறாங்களாம். இதை வாங்கி சாப்பிட்றவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க தெரியுமா? நார்மலாக ஆட்டுக்கறி, கோழிக்கறி இதையெல்லாம் பதப்படுத்துறதுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எலிக்கறியை பதப்படுத்துறதுக்கு எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால இந்த எலி கறி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. முட்டா பசங்க காசு கொடுத்து நோயை வாங்குறோம் அப்படின்னு தெரியாம சொல்றாங்க போல. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எலிக்கறி போட்டாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறவர் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் நின்று காய்கறியை சீவிட்டுருக்காரு. இவர் காய்கறியை சீவும் போது அவரோட தொப்பையில் படுற காய்கறியையும் ஒரு பிளேட் எடுத்து வலிச்சு அவர் சீவி வச்சுருந்த காய்கறி கூடையே சேர்த்து போடுறாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் சாப்பிட்ற ஆசையை வெறுத்துரும். மோஸ்ட்லி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் இந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்பில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் இனி சாப்பிடுவேணாங்கிறது டவுட் தான். நீங்கள் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய வண்டி கடைகளில் காய்கறி வாங்கியிருப்பீங்க. அவங்களாம் என்ன சொல்லி விற்பாங்க, வாங்கம்மா வாங்க, ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கிட்டு போங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் வண்டி கடையில் காய்கறியே வாங்க மாட்டீங்க. நிறைய வண்டி கடைகளில் காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு சாக்கடைக்குள்ளே காய்கறியை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. இதுதான் ஃப்ரெஷ்ஷான காய்கறி. இனிமேல் காய்கறி வாங்கும்போது யோசிச்சுட்டு போங்க. நேத்துக்குள்ள வீடியோவில் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உங்களுக்கு குழந்தைங்கனா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கஜேந்திர தேவி ஒரு க்யூட்டான ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்குமா, அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குட்டி பையன் இருக்கிறானா, அவனோட பேர் கவின் சித்தார்த் தான். நம்ம சேனல் மூலமாக அந்த குட்டி பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம். ஹாய் செல்லக்குட்டி கவின் சித்தார்த். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய வீடியோவில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஸ்டார்டிங்கில் கேட்குற க்வெஸ்சனுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் எந்த கமெண்ட் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த கமெண்ட்டை மறக்காமல் என்னோடய வீடியோவில் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.